சிறப்பு என்னன்னா, யார் வேணா இவர் வந்து வழிபடலாம், நீங்களே தொட்டு இவர் பூஜை பண்ணலாம். என்னோட வாழ்க்கையில முதல் முறையா இவ்வளவு ஹைட்ல இருந்து ஒரு சன்ரைஸ் பார்க்க போறேன். நைட்டு வந்து எங்களால் குறிப்பிட்ட டைம் மேலே எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏறதே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த வழியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே இந்த வழியிலாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங் இது, அதனால் எடுக்க முடியல. இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய கேமரா லக்கியில் வந்து என்னோடய ட்ரைபாட்லாம் உடஞ்சிருச்சு. நல்லவேளை கேமராக்கு எதுவும் ஆகலை. இவ்வளோ ரிஸ்கெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த இடத்துல நின்றுருக்கோம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது வந்து உண்மையாக ஒரு ஒர்த்தான பிளேஸ். சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இமாலயஸ்லேருந்து வந்தப்போ இந்த மலையில் தான் கால் வச்சு இறங்கினதா சொல்கிறாங்க. சுத்தி பின்னாடி பார் சார், வந்து நேக்குது போ சார், அங்கே ஏ ஏய் பின்னாடி பாடுறா பாய், கம்பியை பிடிச்சினுவா, கம்பி பிடிச்சினா பக்கத்துலையா, ரொம்ப ரிஸ்கி. ஒருமை கடலிலும் பாரு பாயிண்ட் மேல இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டெப்ஸ் கூட கிடையாது, இது வரைக்கும் தான் ஸ்டெப்ஸ் இருக்கு. அது உள்ளாரப்போ எவ்வளோ பெரிய, அது கேட்டால் கொகைன்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல, பட் அது நிறைய பேர் கொகைன் தான் சொல்றாங்க, சிலர் கிணறுன்னு சொல்றாங்க. இவன் தான் என் ஃப்ரெண்ட் அருண், இவன் ப்ளஸ் உள்ளே இருக்க ஒரு கோபி. நைட் ஏறும்போது எதுவுமே தெரியல, எப்படியாவது மேலே ஏறிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. எப்படியாவது சிவனை போய் பார்த்துருணுன்னு. இப்போ எல்லாம் பார்த்துட்டப்புறம் இந்த அழகை ரசிக்காமல் போக முடியல. இங்கேயே நீங்கள் நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூட போகலாம் தோணுது. நல்லா இருக்குது இந்த இடம், அமைதியாக அப்படியே ஒரு ஏன்ஷியன் ஃபீலிங் வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருப்பாங்க எப்படியும். மனசாச்சு இல்லை கொடுக்கு, எவ்வளோதான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுவ நீ தலைவா. இந்த விட்டனா அப்படியே போய் அப்படியே இறங்கிடுவோம் நான், டைம் ஆகுது. ஐயோ ஐயோ சோப்பு எதுவும் இல்லை. கல்லுறா ரெண்டு கல்ல பெரிய பெரிய கல்லா பார்க்குது போகிறேன், எட்டி பார்க்குதுரா என்ன எட்டிறாங்கண்ணே. இப்போ நான் நைட்டு எந்த ரூட்டில் கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்தனோ அதே ரூட்டில் இப்போ ரிட்டர்ன் போக போகிறோம். கட்டப்பாறை மலைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஹைட்டை பார்த்துட்டோன்னே இறங்க முடியுதுமா இல்லையானே தெரில. ஏன்னா எனக்கு ஹைட்னா பயம் பொதுவாகவே, எப்படியோ ஒன்று இறங்கி தானே ஆகணும். இருபது இருபது கேமரா விட இரு இறங்காது இறங்காது. அவ்வளோதான், என் ஃப்ரெண்டு வரத்துக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகும், ஒன் ஹவர் கழிச்சு சந்திப்போம். எனக்கெல்லாம் கால் ஒத்துக்கிடுச்சு நைட்டில், இப்போ பரவாயில்ல கொஞ்சம். நீங்க எந்த ஊர்ண்ணா? தலைவா நீ பல்ட்டி வச்சிருவேனால அடிக்க முடியாது, வயிறு விட்டு தோ தயவு செஞ்சு. ஐயோ நல்லா இருக்குல்ல. இந்த இடம் தான் ரொம்ப டேஞ்சரு, இந்த இடத்துல தான் ரொம்ப உஷாராக ஏறணும். ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கீழே வந்துடுங்க, சரக்கா மரம் தான்.
ஹைட்டை பார்த்து பயப்படுறவங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சத்தியமாக பயந்துருவீங்க. இந்த இடத்துல ஒழுக்குது பார்க்கலாம். பயனா என்னண்ணா? ஆமாம் சிம்பிளி சரத். எங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். என் நிலைமை பாருங்கள், இங்கே பாருங்கள். ஓ மை காட், இந்த இடத்துல இது எனக்கு தேவையா? எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? நாங்கள் சென்னை ப்ரோ. ஐயோ அப்படிதானா? நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இறங்கி வரீங்களே. நாங்கள் ஏறும்போது சல் சல் போயிடுச்சு. ஆ கடை கடை கடைன்னு வந்துட்டோம். ஆ இறங்கும் போது தான் இப்போ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. வந்துட்டோம் சிம்பிளி சரத்னு போடுவோம் பாருங்க. யூடியூப் சேனல் ப்ரோ. ப்ரோ இறங்கிட்டு பேசுவோம் ப்ரோ, எது வந்தாலும் ஒழுங்காக ஜீல் பேசி. ஆமாம் நான் ஏன்னா கேமரா வேறு ஹேண்டில் பண்ணுறல ஒரு கையில். அடி ஏறும்போது நாங்களும் பாதிலே உட்காந்து 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 தான் ஏறலாம். உரிமையாக நிதானமாக எப்படி அப்படி சவாடா. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான், அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே நடந்து போயிடலாம். இவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்க. ஆனால் அது ஹைட்டுன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கட் எடுத்து அந்த பக்கம் போனால் அதோட ஹைட்டாக ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்தால் வந்தோம் இப்போ. இதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏறணும்னு நினச்சிங்கன்னா ஷூஸ்லாம் இங்கே கழட்டி விட்டுருங்க, ஏன்னா ரொம்ப வழுக்கும். இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏடா நைட்டுக்கு ஏறி வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இருட்டில் ஒன்றுமே தெரியல, பிச் பிளாக்காக இருந்தது. டார்ச் லைட் வச்சு தான் ஏறி வந்தோம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 வகையான மூலிகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த காற்றை நம்ம சுவாசித்தாலே நம்ம உடம்புல இருக்க டிசீஸ்லாம் க்யூர் ஆகிடும் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இமாலயஸில் மட்டும்தான் கிடைக்குமா, அந்தளவுக்கு ஒரு ரேர் வெரைட்டியான மூலிகைகள்லாம் இந்த மலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அனுமான் வந்து லக்ஷ்மணனை காப்பாற்ற அந்த மலையை பேர்த்து எடுத்துகிட்டு போகும்போது அதுலேருந்து செதறி வந்த ஒரு துளி தான் அந்த மலையை நம்புகிறாங்க. கீழே பைக் பார்க் பண்ணிட்டு தான் வந்து ஒரு கோயிலாக இருந்துச்சு கீழே. அதான் பைக் பார்க் பண்ணிங்கன்னா அதில் தான் படி வை அந்த வை தான் இது கிடையாது. சரி ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ ஐயோ நல்லா வேலை பண்ணார். ஆ ஓகேண்ணா. ஆ சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. இப்போ நாங்கள் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த மலை ஏறுறதுக்கு ரெண்டு வழி இருக்கும். இந்த பக்கம் நாங்கள் இறங்கி போயிட்டால் ஒரு பஸ் பிடிச்சி சுற்றிட்டு அந்த பக்கம் வரணுமா, அவ்வளோ சுத்தம். ஸோ அந்த அண்ணன் சொன்னார் இப்படியே போங்க ஒரு ரைட் வரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ரைட்டும் வரல அந்த இடமும் வரல. இதில் இன்னும் சோகமான விஷயம் என்னென்னா, நாங்கள் கொண்டு வந்த தண்ணி மொத்தமே காலி, தண்ணியும் கிடையாது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. கோபி எங்க? ஏறாம போட்டிருக்கா? ஃபஸ்ட்டு நாங்கள் போன வழி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போயிட்டோம். அதை பார்த்திங்களா அங்கே கட்டை அந்த பக்கம் போகுது. அது வந்து ராங் ரூட்டு. ராங் ரூட்னா ஐ மீன் நாங்கள் வந்ததுக்கு ராங் ரூட்டு. நாங்கள் வந்த ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ. ஸோ நீங்கள் வரும்போது இந்த இடத்த கவனமாக கிராஸ் பண்ணுறங்க, ஒரு சின்னதாக கோடு மாதிரி தெரியும். அந்த பக்கம் தான் நம்ம இறங்கணும். அது ஒரு லேண்ட்மார்க்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. நேராக போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் ரொம்ப சுற்றிட்டோம் உள்ள, இன்னும் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. இந்த குடும்பம்லாம் நம்ம ஊரில் தான் நடக்கும். அங்கே பாருங்கள் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே அவ்வளோ பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வரவங்க பிளாஸ்டிக்லாம் கீழே போடாதீங்க, ஏன்னா இங்கே பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆட்கள்லாம் யாரும் இல்லை. ஸோ அந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது வந்து ஏதோ சித்தரோட ஜீவசமாதின்னு நினைக்கிறேன். Thank you.
நான் லெமன் சாதம் டாடா கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் எடுத்து வாங்கிவாங்க. மேலே கடை கிடையாது. இந்த பருவதமலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க போலூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தென்மாதிமங்கலம்ங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கு. இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியா இந்த ட்ரெக்கிங் முடிய போகுது. அப்பா செம்ம டயர்டு. இதோட என்னோட பருவதமலை பயணத்தை முடிக்கிறேன். செம்ம பயங்கரமான பிளேஸு, கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்பில் ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ அட்வென்ச்சராக இருந்தது. அட்வென்ச்சராகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஒரு பயங்கரமான ஒரு இடம், பவர்ஃபுல்லான சிவன் டெம்பிள். இதெல்லாமே சேர்ந்து இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.